வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. எல்லாம் கலந்த கதம்ப மாலையா பல சுபராசியமான சம்பவங்களையும் செய்திகளையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோவை இடையில நிறுத்தாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு பிரத்யேகமான நடை இருக்குது. அதுபோல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட நடையும் புகழ்பெற்ற ஒன்று. 1981 கல்தூண் என்று படம் வந்தது. மேஜர் சுந்தரராஜன் இயக்கத்தில் சிவாஜி நடிச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு காட்சியில் சிவாஜி கம்பீரமாக நடந்து வர வேண்டும். அந்த நடையை எப்படி நடப்பது என சிவாஜிக்கு மேஜர் சொல்லிக் கொடுத்தார். மேஜர் சுந்தரராஜன் சிவாஜிக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவர் நடந்து காட்டிய நடை இயக்குனரான மேஜருக்கே பிடிக்கவில்லை. சரி, இன்னொரு விதமாக நடந்து காட்டலாம் என்று நடந்து காட்டினார். அதுவும் திருப்தி இல்லை. இதையெல்லாம் பார்த்த சிவாஜி சொன்னார், ரொம்ப கஷ்டப்படாத, நான் சில டைப்ல நடந்து காட்டுறேன், உனக்கு எது பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கோ, ஷூட்டிங்கில் அதை ஃபாலோ பண்ணுறேன் என சொல்லிவிட்டு 10 விதங்களில் நடந்து காட்டினார் சிவாஜி. மேஜரோ அசந்து போனார். நடிப்பின் அகராதிக்கு நடிப்பு சொல்லித்தர முயன்ற தன் அசட்டுத்தனத்தை எண்ணி சிரித்து கொண்டார். என்னதான் நடிகர் திலகம் என பிறர் பாராட்டினாலும் இயக்குனர் சொன்னபடி நடிப்பதுதான் நல்லது என கருத்துடையவர் சிவாஜி என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். சிவாஜி கணேசனின் நேர்மை பற்றிய ஒரு சிறு சம்பவம். 1980 சிவாஜிக்கு காங்கிரசில் 5 MP தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றது. திருச்சி, கரூர், கோவை, ஈரோடு, தென் சென்னை தொகுதிகளில் சிவாஜி சிபாரிசு செய்யும் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகின்றனர். அனைவரும் வெற்றியும் பெறுகின்றனர். அதில் தென் சென்னையில் வென்ற ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் மத்திய நிதி அமைச்சராக பொறுப்பேற்றார். சிவாஜியின் வரவு செலவுகளை அவரது தம்பி சண்முகம் பராமரித்து வந்தார். ஒரு நாள் அவரது தணிக்கையாளர் சிவாஜியிடம் வந்து வருமான வரி தாக்கல் செய்ததில் சிறு தவறு நடந்துவிட்டது, நம்ம வெங்கட்ராமனுக்கு ஒரு போன் செய்தால் போதும், சரி செய்து விடலாம் என்கிறார். இதை கேட்டு கோபத்தின் உச்சிக்கே சென்ற சிவாஜி, நீங்கள் செய்த தவறுக்கு நான் அவரிடம் கெஞ்ச வேண்டுமா? அதோடு அவர் எனக்கு அமைச்சர் அல்ல, இந்த நாட்டிற்கே நிதியமைச்சர். கட்சிக்காரர் அப்படிங்கிற உறவெல்லாம் தேர்தலோட முடிஞ்சு போச்சு. தவறு செஞ்சது நீங்க தான், அபராதத்தை கட்டி தொலைங்க. தம்பி சண்முகத்தை கூப்பிட்டு, இன்னொரு தடவை தப்பு நடந்துச்சு, அபராத தொகையை இவங்க சம்பளத்தில் பிடிச்சு கட்டிடு என்று கத்திவிட்டு ஷூட்டிங் சென்று விட்டார். திருச்சி தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற நடிகர் திலகம் ஒரு நேர்மையாளர் என்ற நிகழ்ச்சியில் திரு வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள் கூறிய தகவல் இது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் மணி விழாவில் சிவாஜி வாழ்த்து பேச வந்த திரு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் மணிவிழா தம்பதிகளை வாழ்த்து விட்டு பேசும்போது, சிவாஜி சிக்கனமானவர், செலவழிக்காதவர் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இந்த கணேசன் வள்ளல், வாழும் கர்ணன் சிவாஜி, ஆன்மீகத்துக்காக எவ்வளவு அள்ளி கொடுத்திருக்கிறார் என்று யாருக்காவது தெரியுமா? நான் அவரிடம் வாங்கியே பழக்கப்பட்டவன், ஆனால் இன்று நான் வாழ்த்துக்களை வழங்க வந்துள்ளேன் என்று கூறி, என்னப்பன் முருகன் அருள் இவருக்கு என்றும் உண்டு என்று வாழ்த்தினார். அதேபோல இன்னொரு செய்தி, புதிய பறவையின் படப்பிடிப்பு ஐதராபாத்தில் நடந்து கொண்டிருந்த நேரம். நடிகர் திலகம் அங்கேயே தங்கி நடித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருடைய விலை உயர்ந்த கடிகாரம் திருட்டு போய்விட்டது. கடிகாரம் போய்விட்டது என்று அவர் வருந்தவில்லை. நண்பர் ஒருவரின் நினைவாக அணிந்திருந்த பொருளை இழந்து விட்டோமே என்று வருந்தினார். சில மணி நேரங்களில் அந்த கடிகாரம் கிடைத்துவிட்டது. அதை எடுத்து ஒழித்து வைத்திருந்தவர் ஸ்டுடியோவைச் சேர்ந்த ஒரு தொழிலாளி. அந்த தொழிலாளியை மற்ற தொழிலாளர்கள் கையும் களவுமாக பிடித்து நடிகர் திலகத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர் ஏதோ பெரிய தண்டனை கொடுக்கப் போகிறார் அல்லது போலீசிடம் ஒப்படைக்கப் போகிறார் என்று எல்லோரும் நினைத்தார்கள். பிடிபட்ட தொழிலாளியும் அவ்வாறுதான் நினைத்தார். அவருடைய உடல் பயத்தால் விடவிட என்று நடுங்கிக் கொண்டிருந்தது. அவரை நடிகர் திலகம் தன்னருகே அழைத்தார். ஏப்பா இப்படி செய்த, பண கஷ்டம்னா எங்கிட்ட சொல்லியிருக்கலாமே என்று கூறியபடி தன் சட்டை பைக்குள் கையை விட்டு 2000 ரூபாயை எடுத்தார். இந்தா இதை வைத்துக்கொள், இனி திருடமாட்டல்ல என்று கூறியவாறு அந்த பணத்தை தொழிலாளியிடம் கொடுத்தார். தன்னை போலீசில் ஒப்படைக்கப் போகிறார்கள் என்று அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த அந்த தொழிலாளி நடிகர் திலகம் 2000 ரூபாயை கொடுத்து பரிவுடன் பேசியதை கண்டு திகைத்து அவர் கால்களில் விழுந்தான். இனி செத்தாலும் சரி, நான் திருடமாட்டேன், இது சத்தியம் என்று கண்ணீர் வடித்தபடி தழுதழுத்த குரலில் கூறினார். கூடியிருந்தவர்கள் இந்த காட்சியைக் கண்டு மெய்சிலிர்த்து போனார்கள். தினத்தந்தியின் மூத்த ஊழியர் மூலம் இந்த நிகழ்ச்சியை அறிந்த பா சிவந்தி ஆதித்தன் செவாலியர் சிறப்பு மலரில் எழுதிய கட்டுரை இது. அதேபோல இன்னொரு செய்தி,
வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் தயாராகி வந்த சமயம் அது. கட்டபொம்மனுக்கு வெள்ளைக்கார அரசாங்கத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்படுகின்றது. கட்டபொம்மனின் உள்ளத்திலோ ஒரு வெற்றி பெருமிதம், தூக்கு மேடைக்கு போகிறோமே என்ற கலக்கம் கொஞ்சம் கூட இல்லை. பதிலாக வெள்ளைக்காரனுக்கு கப்பம் கட்டாமல் தலை வணங்காமல் செல்கிறோமே என்ற வீரத்தின் உணர்ச்சி தான் அப்போது அவனுடைய நடையிலும் பார்வையிலும் பிரதிபலிக்கின்றது. இந்த காட்சி அப்போது படமாக்கப்படவில்லை. ஆனால் அந்த காட்சியின் பின்னணியில் வரவேண்டிய வீரத்தின் சின்னமே விடுதலை போருக்கு என்ற பாட்டு அன்றைய தினம் பதிவாக்கப்பட ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. திடீர் என்று அங்கே திரு சிவாஜி கணேசன் வந்தார். சிவாஜி கணேசனாக அவர் வரவில்லை. கட்டபொம்மன் படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருந்த அவர் நேரே அதே உடையில் கட்டபொம்மன் கணேசனாக அங்கு வந்தார். அந்த பாடலை பாட அங்கு வந்திருந்த சீர்காழி கோவிந்தராஜனிடம் கதையில் இந்த பாட்டு எந்த இடத்தில் வருகிறது தெரியுமா என்று சிவாஜி கேட்டார். சொன்னார்கள் என்று கோவிந்தராஜன் சொன்னார். வீர உணர்ச்சியோடு இதை நீங்க பாடணும், காட்சியை அப்படியே மனசுல கொண்டு வந்து பார்த்து பாடுங்க என்று சொன்னார். சிவாஜி சொல்வதாக எனக்கு தோன்றவில்லை, கட்டபொம்மனே நேரில் வந்து சொல்வதை போல் இருந்தது. இந்த படத்தின் இறுதி கட்டத்தில் இந்த பாட்டு அவரது வீர நடையுடன் இணைந்து ஒலித்த போது பார்ப்போரையே நிகழ்த்தி விட்டது. குறிப்பிட்ட பாட்டுக்கு இசையமைத்தவர் மதிப்புக்குரிய ஜி ராமநாதன் அவர்கள், குரல் கொடுத்தவன் நான். ஆனால் அந்த பாட்டில் வீர உணர்ச்சியை புகுத்திய பெருமை திரு சிவாஜி அவர்களுக்கே உண்டு. இசையுடன் உணர்ச்சியையும் கலந்துவிடும் நடிகர் அவர். மேல் ஸ்தாயியில் அதாவது உரத்த குரலில் நரம்புகள் புடைக்க பாடகர் பாடி இருந்தால் அதே போல சிவாஜியும் பாடகர் எந்த நிலையில் பாடி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அப்படியே தன் தொண்டை நரம்புகளும் புடைக்க வாயசைத்து பாடி நடித்து விடுவார். இதனால் படம் பார்ப்போருக்கும் ஒரு நிறைவு ஏற்படும். அதேபோல வணங்காமுடியில் மனையே உன் நிலையே நீ பாற என்ற பாட்டு வருகிறது. பாடியது நான் தான். மதுரைக்கு நான் வேறு வேலையாக சென்றிருந்த போது தங்கம் டாக்கீஸில் வணங்காமுடி ஓடிக்கொண்டிருந்தது. படத்தில் இந்த பாட்டு வரும் கட்டம் வந்தது. இந்த பாட்டிலேயே ஆலயம் உனக்காக ஆண்டவன் எனக்காக என்ற வரிகளில் சிவாஜி அவர்கள் தோன்றி பாடலுக்கு வாயசைத்து நடித்த போது கொட்டகை ஊராவும் கரகோஷம் எழுந்தது. என் உடல் புல்லரித்தது. ஒரு கலைஞனுக்கு இதைவிட பெரிய பரிசு வேறு என்ன இருக்க முடியும்? பாடியது யாராக இருந்தாலும் இவர்தான் பாடுகிறாரோ என்ற பிரமையை தன் நடிப்பினால் உண்டாக்கிவிடும் திறமை படைத்தவர் திரு சிவாஜி கணேசன் என்று சீர்காழி கோவிந்தராஜன் சொல்லியிருக்கிறார்.